Hi friends, welcome to Sai Sivan Lifestyle. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட் கை எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்лауஸ் வந்து நான் பாதி என்ன எல்லாமே தேச்சு முடிச்சாச்சு. இன்னி வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணி சைடு ஜாயின் பண்ணா முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா கை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடுப்பு அளவு வந்து நம்ம மார்க் பண்ணி வெச்சுக்கணும். பாருங்க நான் ஆல்ரெடி இடுப்பெல்லாம் நம்ம எந்த அளவு இருக்குன்னு அளவு ப்лауஸ் வச்சு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வந்து நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்க வந்து ஆம் ஹோல் அளவுக்கு வந்துட்டு நம்ம அக்காத்து வந்து வெட்டி வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே இந்த மாதிரி மார்க் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். முன் பீஸ் பின் பீஸ் ரெண்டு பக்கமும் நம்ம இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணினோம்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடம் வந்து கரெக்டா நம்ம பார்த்து நம்ம ஜாயின் பண்ணலாம். அப்ப வந்து நம்மளுக்கு டிஃபரெண்ட் வராம நம்ம பாத்துக்கலாம். இப்ப வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அக்காத்து கிட்ட வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நான் கீழே மடிச்சு அடிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி பத்தாதுக்கு நான் வந்து ஜாயின் கொடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா. அந்த மாதிரி நம்மளுக்கு பத்தல அப்படின்னா நம்ம இங்க ஜாயின் கொடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம ஸ்லீவ்ல வந்து இந்த சென்டர் பாகத்துக்கு ஒரு அக்காத்தை வந்து வெட்டி வச்சிருக்கோம். அந்த அக்காத்தும் இந்த ஷோல்டர் ஜாயிண்டும் ஒன்னா வர மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு இந்த விரலை வச்சு அமுத்தி புடிச்சுக்கோங்க. அமுத்தி புடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பிளவுஸ் வந்து இந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி அளவு எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி அளவு எடுக்கும்போது இந்த விரல் வந்து அமுத்தி புடிச்சது அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா இல்ல நம்ம இப்படி இழுக்கும் போது இந்த பீஸ் வந்து இப்படி கொஞ்சமா நகுந்துரும். அப்ப வந்து நம்மளுக்கு டிஃபரெண்ட் வந்துடும். அதனால வந்துட்டு நம்ம இந்த இடத்த நல்லா பிரஸ் பண்ணி புடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இப்படி இழுத்து இந்த மாதிரி இந்த அளவு நம்ம வந்து இழுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல நம்ம எடுத்துடலாம். அதுக்கு மேல நம்மளுக்கு வந்து நகராது. இப்போ இந்த மாதிரி நம்ம இப்படியே அளந்துட்டு வரலாம். இப்படியே நம்ம அளவு எடுத்துட்டு இந்த பீஸ் வந்து இந்த ஸ்லீவோட வந்து எங்க முடியுது அப்படின்னு பாத்துக்கோங்க. முடியிற இடத்துல இருந்து நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது நம்மளுக்கு அளவு வந்து கரெக்டா வரும். நீங்க இந்த அளவு அளக்கும் போது பீஸ வந்து இழுக்காம அளக்கணும். அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா வரும். ஏதாவது இழுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அளவு வந்து மாறிடும். இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு தையல் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இன்னொரு தையல் வந்து நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம். பாருங்க இப்ப வந்து நம்ம அக்காத்தும் ஷோல்டர் ஜாயின் நம்மளுக்கு ஒன்னா வந்திருக்கு. இந்த மாதிரிதான் நம்ம வந்து பண்ணணும். இப்ப மறுபடியும் அதுலயே நம்ம எடுத்து இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த ரெண்டாவது தையல் போடும்போது கீழே இந்த துணியை இந்த கையில இப்படி நகர்த்திட்டு போடணும். அப்பதான் நம்மளுக்கு கீழே எங்கேயும் கிளாத் வந்து சுருண்டு மடிஞ்சு எங்கேயும் சுருக்கு இல்லாம இருக்கும். பாருங்க இப்ப வந்து நம்ம ரெண்டு தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்ப நம்மளுக்கு நீட்டா இருக்குங்களா. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் ஸ்லீவும் நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ரெண்டு ஸ்லீவும் எப்படி ஜாயின் பண்றதுன்னு நம்ம பாத்துடலாம். இப்ப அதே மாதிரி இந்த அக்காத்து கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த சைடு அக்காத்து கிட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி மார்க் பண்ணி தைக்கும் போது நம்மளுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்ப இந்த ரெண்டு அக்காத்தும் இந்த அக்காத்தும் ஷோல்டர் ஜாயிண்ட் ஒன்னா வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த விரல் அமுத்தி பிடிச்சிட்டு இந்த விரல் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இப்படி இந்த கடைசி வரைக்கும் நம்ம வச்சு பாத்துக்கணும். துணி நம்மளுக்கு எங்க முடியுதோ அங்க அமுத்தி பிடிச்சிட்டு அப்படியே நம்ம மிஷின்ல கொண்டு வந்து
அந்த தையல் போட வரைக்கும் நம்ம இந்த கிளாத் வந்து நகராம பாத்துக்கணும். நகர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட் வந்து மாறிடும். இன்னொரு தையல் போட்டுட்டோம், இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் போட்டிருக்கோம், இன்னொரு தையல் நம்ம ரெண்டு தையலும் போட்டாச்சு. இப்ப நம்ம வந்து சைடு எப்படி ஜாயின் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சறேன். நம்ம இந்த மார்க் வச்சு எப்படி நம்ம மார்க் பண்றோம் அப்படிங்கறது நம்ம வந்து பாத்திரலாம். இப்ப வந்துட்டு நம்ம கைய வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாங்க. மடிச்சுட்டு நம்ம இப்படி போடுவோம் சரிங்களா. இப்படி போட்டுட்டு நம்ம அளவு பிளவுஸ் வச்சோ இல்லைன்னா நம்ம டேப் வச்சோ நம்ம கையோட சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அளவு பிளவுஸ் வச்சுதான் நான் மார்க் பண்றேன். இது அளவு பிளவுஸ். நம்ம ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் பண்ணியாச்சு சரிங்களா. இப்ப இந்த மார்க் பண்ணியாச்சு, நம்ம இங்க இருந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஒரு கெட்டி தையல் போட்டு நிறுத்திருக்கோம். இந்த பீஸ் இந்த மாதிரி தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு இங்க வந்து நம்ம மார்க் பண்ணது இருக்கு இல்லைங்களா, இந்த மார்க்கும் இந்த பேக் பீஸ்ல இருக்கிற மார்க்கும் ரெண்டும் ஒன்னா வர மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சு ரெண்டு மார்க்கையும் ஒன்னா வர மாதிரி இந்த மாதிரி வச்சு புடிச்சுக்கலாம். புடிச்சிட்டு நம்ம அப்படியே நம்ம தையல் கூட்டு வரலாம். இப்ப வந்து அந்த மார்க் கிட்ட வந்து நம்ம தையல் வந்து நிறுத்திருக்கோம் சரிங்களா. அதுக்கப்புறமா நம்ம இங்க கீழே வந்து மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இடுப்போட அளவு திரியிருக்காக நம்ம மார்க் பண்ணிருக்கோம் ரெண்டு பீஸ்லயும். இந்த ரெண்டு மார்க்கும் நம்ம ஒன்னா வர மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும் சரிங்களா. வச்சுட்டு அந்த தையல வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா இழுத்துட்டு வந்துடும் அவ்வளவுதாங்க. பாருங்க நம்ம ரெண்டு மார்க்கும் ஒன்னா வர மாதிரி வச்சு நம்ம இடுப்பு அளவுக்கு நம்ம இங்க ஒரு தையல் போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம இங்க ஸ்லீவ் கிட்ட பாக்கலாம். பாருங்க இந்த நாலு இதுவும் ஒரே மாதிரி வரணும். நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி தைக்கும் போது இந்த நாலு இதுவும் ஒரே மாதிரி வரும். அதுக்கப்புறமா நம்ம பக்கத்துல மூணு தையல் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப வந்து நான் இந்த சைடு உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இந்த சைடும் நம்ம எப்படி ஜாயின் பண்ண அதே மாதிரிதான் இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணணும். அதையும் நம்ம பாத்துடலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா தையல் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் கிட்ட மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அங்க ஒரு கெட்டி தையல் போட்டு நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு இந்த கிளாத் இந்த மாதிரி மேல எடுத்து விட்டுட்டு இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் ஒன்னா வர மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்னா வர மாதிரி வச்சுட்டு அந்த இடத்த அமுத்தி புடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுவாங்க. அந்த மார்க் கிட்ட வந்தோடனே நிறுத்திக்கோங்க. நிறுத்தினதுக்கு அப்புறமா நம்ம இடுப்பு கிட்ட வந்து மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம கரெக்டா வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்க இப்ப இந்த இடுப்பு மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அங்கேயும் வந்து நம்ம கரெக்டா வந்து தையல் போட்டோம். இந்த மார்க் லைட்டா இங்க தெரியுது பாத்தீங்களா. அதே மாதிரி இங்க பாத்துக்கலாம், உள்ள பாருங்க ஸ்லீவ் கிட்ட
இப்போ இந்த நாலு பாயிண்ட் ஒரே மாதிரி வர்ற மாதிரி இருக்கணும். அவ்வளவுதாங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம இனி எக்ஸ்ட்ரா மூணு தையல் போட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மேலும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாய்ராம்.